வெறுக்கிறதா இருக்கட்டும் நேசிக்கிறதா இருக்கட்டும் ரெண்டுமே மனுஷனோட இயல்பு தான். ஒரு சிலர் மேல நாம பாச வச்சிருப்போம், ஆனா அவங்க நம்மளுக்கான டைமை கூட ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம மேல பாச வச்சிருப்போம், அதே தாங்க நாமளும் அவங்களே ஒரு பெரிய பொருட்டாய் எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம லைஃபை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பிரிஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும், பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். சிம்பிளா ஒரு சொல்லட்டா, ஒரு ஊர்ல ஒரு கப்பல்ஸ் இருந்தாங்களாம். எப்போவுமே ஒரு அன்வான்ட் மெசேஜாக இருக்கட்டும், அன்னோன் நம்பர் மெசேஜாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் நம்ம லைஃப்பில் ஃபெயிலியருக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய பர்சன் லைஃப்பில் கண்டிப்பாக பிரேக்கப் ஸ்டோரிஸே இருக்காது. மொத்தம் 3 ஸ்டேஜ் தாங்க இருக்கும். 3 ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவா கன்வெர்ட் ஆவீங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஹாப்பியஸ்ட் ஜோனுன்னு சொல்லலாம். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒன்று சொல்லட்டா, நல்லா இருக்கே பேச பேச ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஃபீல் ஆகும். தேர்ட் ஸ்டேஜில் தான் நம்ம ஃபைனலாக ரியலைஸ் பண்ணுவோம், இதுக்கு பேர் பிரேக்கப்பா இல்லை ரிஜெக்ட் ஆஃப் ஜோனான்னு தெரியாது. ஆனால் அவங்க நம்ம லைஃபுக்கு செட் ஆவாங்களா செட் ஆக மாட்டாங்களான்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி ஹாப்பியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஹாய் ஹலோ அப்படிங்க பேசக்கூடிய கேட்டகரிஸும் இருக்காங்க, ஹாய் டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன நம்மள்ட்ட ஒரு கொஞ்சம் அட்வான்டேஜாக நம்ம மேலே உரிமை எடுத்து பேசுகிறவங்க மேலே நம்மளுக்கு கொஞ்சம் அதிக அளவு பாசம் கிரியேட் ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டான கேரக்டர் எப்படின்னா, இத்தனை நாளாக நம்மளுக்கூட சேட் பண்ணவங்களாம் ஹாய் என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு ஒர்க் எப்படி போச்சு, நல்லா தான் போச்சு, அதுக்கப்புறம் இந்த ஒர்க்ல நீ என்ன கத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனோவேட்டிவா நம்ம பர்சனல்ஸ் ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதெல்லாம் போக போக ஸோ நம்ம கரெக்டான ஒரு ரெஸ்பான்சிபிள்லாம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ஸை கொடுக்குமா. ஆனால் தேர்ட் ஸ்டேஜில் எப்படி பிரேக்கப் ரிஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம்னா, மேபி இந்த செகண்ட் கான்வர்சேஷனில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தா உங்கள் பர்சனல் விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்களா. அதுவே தேர்ட் ஸ்டேஜில் அந்த விஷயம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் போது தான் நம்மளுக்கு இது செட் ஆகாது. மேபி சிம்பிளாக ஜேபிஎஸ் ஸ்டைல சொல்ல போனால் ஒரு விஷயத்தில் நானாகவே இல்லைப்பா, எப்படிப்பா அதில் கன்வே ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரவங்கலாம் நெக்ஸ்ட் பிரேக்கப்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவாங்களாம். இது தாங்க ரியாலிட்டி. ஹியூமனோட ரியாலிட்டியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரிஜெக்ட்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, பிரேக்கப்புங்கிறதும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நம்ம லைஃப்பை எந்த பார்வையில் பார்க்குறோமோ அதுதான் நம்ம லைஃப்.